வெல்கம் டு அவர் சேனல். என்றும் என்றென்றும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஆன்மீகம் பக்தி வரிசையில் நம்ம பார்க்க போகிறது தசாவதாரம் பற்றி. இப்போது தசாவதாரம் நடந்ததுக்கான காரணம் என்னன்னு பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொன்னது இதுதான். எப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ, எப்பெல்லாம் தீய சக்திகள் வந்து அதர்மத்தை பரப்புதோ, அப்பெல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கும் அப்பாவிகளை காப்பாற்றுறதுக்கும் இந்த உலகத்தில் நான் அவதரிப்பேன் அப்படின்னு பகவான் வந்து தன்னுடைய அவதாரத்துக்கான காரணத்தை சொன்ன பாடல் இது. இந்த தசாவதாரத்தோட அமைப்பையே பார்த்தீங்கன்னா, இப்போ தசாவதாரத்துக்கு வருவோம் நம்ம. தசாவதாரத்தோட அமைப்பையே பார்த்தீங்கன்னா, அறிவியல் ரீதியாக டார்வின்ஸ் தியரின்னு சொல்கிறாங்க இல்லையா, டார்வின்ஸ் பயாலஜிக்கல் தியரி அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, மனிதன் எதுலேருந்து உருவானா அப்படின்னா, மனிதன் வந்து முதல்ல வந்து இதுலேருந்து விலங்குலேருந்து உருவானவன் தான் மனிதன் அப்படிங்கிறான். அண்ட் விலங்குக்கு முன்னாடியான நிலைமையில் எதில் இருந்தான் அப்படின்னா, முதல்ல வந்து உலகமே நீரால் சூழ்ந்ததாக இருந்ததாக இருந்ததுங்கிறதுனால நீரில் அடிப்படையான ஒரு மீன், நீர் வாழும் மிருகமாக இருந்திருக்கான் நம்ம அப்படின்ட்டு மீன். அதுக்கப்புறமா நீர்லேயும் நிலத்துலேயும் வாழக்கூடிய அளவுக்கான ஆம்ஃபிபியன்ஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பில் மனிதன் வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படிங்கிறதையும், அதுக்கு அடுத்தது எப்படின்னா அவன் வந்து நிலத்தில் வாழக்கூடிய திறமையோடையும் நீரில் நீந்தக்கூடிய வாழக்கூடிய திறமையோடையும் இருந்தான் அப்படிங்கிற மாதிரியும், படிப்படியாக வந்து உயிரினம் வந்து எப்படி இன்னைக்கு இருக்கிற மனித நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத டார்வின்ஸ் தியரி வந்து நமக்கு தெளிவாக சொல்லுது. அதை வந்து முன்னாடியே, அத்தனை யுகங்களுக்கு முன்னாடியே நம்மளுடைய தசாவதாரங்கள் வந்து கிளியராக வந்து நமக்கு தெளிவாக காட்டுது. எப்படி காட்டுது அப்படின்னா, திருமால் எடுத்த முதல் அவதாரம் வந்து மச்சாவதாரம். மச்சாவதாரத்தில் வந்து திருமால் உடலுடைய மேல் பகுதி வந்து திருமால் ரூபமாகவும், உடலுடைய கீழ்ப்பகுதி அவருடைய திருப்பாதம் தெரியாமல் மீனுடைய வடிவமாகவும் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த அவதாரம் எடுத்திருக்காரு. அதை வந்து மச்சாவதாரம் அப்படிங்கிறோம். இது வந்து டார்வின்ஸ் தியரியில் முதல் ஸ்டெப் என்னவோ, மனித இனம் உருவாகிறதுக்கான முதல் ஸ்டெப் என்னவோ அது வந்து மேட்ச் ஆகுது பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கூர்மாவதாரம். கூர்மாவதாரம்னா இது ஆமையை ஒட்டினது. இது ஆமையை ஒட்டினதுன்னா வந்து நம்ம அறிவியல் ரீதியாக இது ஆம்ஃபிபியன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நீர்லேயும் வாழக்கூடிய தன்மை, இது நிலத்திலையும் பிழைத்து கொள்ளக்கூடிய தன்மை, இது ரெண்டுமா இருக்கிற மாதிரி தன்மையில் அடுத்தது வந்து அந்த பரிணாம வளர்ச்சி வந்தது. அதுக்கு அடுத்த அவதாரம் என்ன திருமாலுடைய அவதாரம் அப்படின்னா, வராக அவதாரம். இந்த வராக அவதாரம் அப்படிங்கிறதுக்கான பரிணாம வளர்ச்சி என்ன அப்படின்னா, அது வந்து நிலத்தில் வாழக்கூடிய திறமையோட அதே சமயத்தில் நீரிலையும் வந்து நீந்தக்கூடிய, நீர்லேயும் வாழக்கூடிய, நீர்லேயும் நீந்தி உயிர் காத்துக்கொள்ளக்கூடிய திறமையோட இருக்கிற மாதிரியான அமைப்பில் அடுத்த பரிணாம வளர்ச்சி தெரியுது டார்வின்ஸ் தியரியில். நம்மளுடைய திருமாலுடைய அவதாரத்துலேயும் வராக அவதாரம் அந்த அமைப்பில் இருக்குது. அடுத்த வரக்கூடியது வந்து நரசிம்ம அவதாரம். அந்த நரசிம்ம அவதாரம்ங்கிறது டார்வினியன் தியரியில் வந்து எந்த இடத்துல வருதுன்னா, அந்த ஹோமோ எரெக்டஸ் அப்படிங்கிற அந்த பகுதிக்கு அது வந்து ஃபிட் ஆகுது. அந்த ஒரு அர்த்தத்துக்கு அது வந்து ஒத்து போகுது. அதுக்கு அடுத்தது என்னென்னா, ஹோமோ நியாண்டர்தல்ஸ் அப்படிங்கிறாங்க. அந்த நியாண்டர்தல்ஸ்னா முழுமையான மனிதனாக, அந்த ஹோமோ எரெக்டஸுங்கிறது பாதி மிருகமாகவும் பாதி மனிதனாகவும் ஆனால் ரெண்டு காலில் நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து ஹோமோ நியாண்டர்தல்ஸ். அதில் என்னென்னா, முழுமையான மனித உருவம் இருந்தாலும் ஆனால் குள்ளமானவங்களாக இருக்காங்க. இதை காட்டுற வகையில் அமைஞ்ச அவதாரம் தான் வந்து வாமன அவதாரம். இப்போ வந்து அந்த வாமன அவதாரத்தை பற்றி பார்த்தோம். அது வந்து ஹோமோ நியாண்டர்தல்ஸ் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வருது. அடுத்த அவதாரம் வந்து பரசுராம அவதாரம்.
பரசுராம அவதாரத்தில் வந்து முழுமையாக உடல் வலிமையோட ஆற்றலோட ஒரு வீரத்தோட வேகத்தோட தன்னையே தான் காப்பாற்றிக்கக்கூடிய ஒரு பலத்தோட இருக்கக்கூடிய ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபார்மேஷன் டார்வின் தியரி ஒத்ததாக இருக்குது. டார்வின் தியரி இப்போ 200 வருடங்களுக்கு முன்னாடி வந்தது தான். ஆனால் நம்ம புராணங்களில் இந்த இருக்கிற இந்த அவதாரங்கள் படிப்படியாக உயிரினுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு துளி துளியாக ஞானமாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் அப்படின்னு அறிவியல் ரீதியாக ஒரு தியரியாக வந்து நமக்கு எல்லாத்தையும் சேர்த்து இப்படி இப்படி வரும் அப்படின்னு சொல்லலைனாலும் அதுக்குள்ளே அப்படியே ஞானம்ங்கிறது நம்மளுடைய புராண கதைகள் கூடாலேயே எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து 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 ஒரு மருந்து எப்படி வந்து மருந்து தன்மை வந்து அந்த இனிமைக்கு உள்ளுக்குள்ளே அந்த மருந்து தன்மையை எப்படி வச்சு புகட்டுறாளோ ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு, அந்த மாதிரி வந்து நம்மளுடைய முன்னோர்கள் புராண கதைகள் மூலமாக நிறைய ஞானத்தை வந்து நமக்குள்ளே ஊட்டி வளர்த்துருக்காங்க நம்மளையும் அறியாமையே. இது வந்து ஒவ்வொரு அறிவியல் தத்துவமும் வந்து விளக்கப்படும் போது தான் நம்ம புராணங்களுக்கு நம்ம போய் தேடி பார்த்தா ஆமால இது ஏற்கனவே நம்ம புராணங்களில் இருக்குன்னு நம்மளும் புரிஞ்சுக்கிற மாதிரி அமையிறது ஆச்சரியமான விஷயமாக இருக்குது. இது என்ன, இது ஏன் நமக்கு முன்னாடியே தெரியல அப்படின்னா, நம்ம புராணங்களில் வந்து எல்லாமே இருக்குது. நம்ம புராணங்களில் வந்து புஷ்பக விமானம் ஏற்கனவே இருக்குது. திடீர்னு புஷ்பக விமானம் வருமா போவாங்களாம் வருவாங்களாம் அப்படின்னா, இது வந்து ரைட் பிரதர்ஸ் வந்து விமானத்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் புஷ்பக விமானம்ங்கிறது ஒரு மித்தா தானே இருந்தது. இப்போது இன்றைக்கி நம்ம நினச்சா நம்ம வந்து விமானத்தில் போயிட்டு வரக்கூடிய அறிவியல் ரீதியான வசதிகள் நமக்கு வந்து வரவிட்டு புஷ்பக விமானம் நம்ம புராணங்களில் இருந்தது வந்து இருந்திருக்கக்கூடும், அது வந்து நமக்கு அப்போவே இருந்திருக்கு அதெல்லாம் அப்படின்னு நமக்கு புரியுது. இன்னைக்கு நியூக்ளியர் எனர்ஜி வந்து ஒரு இடத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு நியூக்ளியர் எனர்ஜி ஒரு ஷார்ட்டில் ஒரு இடமே வந்து சாம்பலாகி போய் முழுசாக அந்த இடத்தையே அழித்து வேறறுக்கக்கூடிய அளவுக்கான பவர் இருக்கிற நியூக்ளியர் எனர்ஜி பற்றி பேசுகிறோம். அன்னைக்கே பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து அப்பேற்பட்ட ஒரு பேரழிவை கொண்டு வரக்கூடிய ஒரு அஸ்திரம் பற்றி நம்ம பேசியிருக்காங்க. வர்ச்சுவல் ரியாலிட்டின்னு இன்றைக்கி பேசுகிறோம் நம்ம. அந்த வர்ச்சுவல் ரியாலிட்டி ஏற்கனவே அந்த காலத்துலேயே இருந்திருக்கு. தவம் பண்ணுறவங்க கூப்பிட்டா அவங்களுக்கு நேராக பிரத்யட்சமாக இறைவனும் அவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய குருக்களும் சித்தர்களும் தோன்றினார்கள் அப்படிங்கிறத வந்து வர்ச்சுவல் ரியாலிட்டி இல்லையா, அதுவும் புரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து சொல்லக்கூடிய கரண்ட்டு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத வந்து எந்த முறைகளெல்லாம் உற்பத்தி பண்ணலாம் அப்படிங்கிறதும் நம்மளுடைய புராணங்களில் இருக்குது. ஆனால் அந்த கரண்ட்டுங்கிறது இங்கே அறிவியல் ரீதியாக உற்பத்தி ஆன விட்டு தான் ஆமாம் இது நம்ம புராணத்தில் இப்படி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு நம்ம அறிவுக்கு வந்து வெளிச்சமாக வருது நமக்கு. இந்த மாதிரியில் சொல்லிகிட்டே போகலாம். நம்மளுடைய புராணங்களில் இருக்கிற பலமும் ஞானமும் அறிவியல் ரீதியாக இங்கே உறுதிப்படுத்தப்படும் போது தான் நமக்கு வந்து நம்ம புராணங்களுடைய மேன்மை புரிய வருது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கோவில்களில் ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து நவகிரகம்தான் இருக்குது. சூரியன் நடுவுலையும் சுற்றி வந்து 8 கிரகங்களும் தான் இருக்குது நம்மளுடைய கோவில்களில். ஆனால் நம்ம சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 600 வருடங்களுக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட நம்ம சோலார் சிஸ்டம் என்ன சொல்லிச்சுன்னா, சூரியனை சுற்றி 9 கிரகம்னு சொல்லப்பட்டு இப்போ 2006-2007 இது வந்து ப்ளூட்டோ ஒரு பிளானட்டுங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸுக்கே அது வரலை. ஆகையினால் சூரியன் நடுவுலையும் 8 பிளானட்டும் தான் இருக்குது, கிரகமும் தான் சுற்றி இருக்குது அப்படிங்கிற அமைப்பை வந்து அறிவியல் ரீதியாக இப்போ ஒத்துட்ருக்காங்க. ஆனால் காலங்காலமாக தொன்று தொட்டு இந்து மத கோவில்களில் இருக்கிறதே நவகிரகங்கள் தான், அதாவது நடுவில் சூரியனும் 8 கிரகங்களும் தான். இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம முன்னோர்களுடைய அறிவு ஞானத்தை வந்து ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது நம்மளால். அந்த ஞானம் வந்து எவ்வளோ வந்து திடமானது, அதாவது
தெளிவானது, குழப்பம் இல்லாத தெளிவான ஞானம் வந்து நமக்கு கதைகள் மூலமாகவும் புராணங்கள் மூலமாகவும் நம்மளை வந்து சேர்ந்திருக்கு. இதை மித்து மித்தாலஜின்னு சொல்லவே கூடாது, இதை ஃபேக்டாலஜின்னு நம்ம எல்லாரும் கண்டிப்பாக ஒத்துக்கணும். நம்ம இதெல்லாம் வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நம்ம. அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, நம்ம வந்து புராணங்கள் வந்து 14 லோகம் இருக்குது, பூமிக்கு மேலே 7 லோகம், பூமிக்கு கீழே 7 லோகம்னு 14 லோகத்தை பற்றி பேசுது. இந்த 14 லோகத்துக்கும் பெயர்கள் உண்டு நம்ம புராணங்களில். இந்த 14 லோகத்தையும் காத்து ரட்சிக்கிற பொறுப்பு வந்து மகாவிஷ்ணுவை சேர்ந்தது அப்படிங்கிறதும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த 14 லோகங்கிறது வந்து இன்னைக்கு அறிவியல் ரீதியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 14 டைமென்ஷன் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த 14 டைமென்ஷனில் 11 டைமென்ஷன் வந்து ரொம்ப ஸ்டேபிளாகவும், இன்னும் 3 டைமென்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவில்லாத இதுலேயும் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த 14 லோகம், 14 டைமென்ஷன்லாம் நம்ம புராணங்களில் இருந்தது கதை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இன்றைக்கி அறிவியல் ரீதியாக உறுதிப்படுத்தப்படும் போது நம்ம புராணங்களோட நம்ம வந்து பெருமையாக திரும்பி பார்க்குற அளவுக்கு நம்மளை கண்டிப்பாக வைக்கிறது. இன்னொரு விஷயமும் எனக்கு தோணும், அசரீதியாக கேட்டுது குரல் அப்படி சொல்லும்போது, இன்றைக்கி இருக்கிற சவுண்ட் அண்ட் ப்ராட்காஸ்டிங் சிஸ்டம் எல்லாம் வந்து இந்த அசரீதியாக கேட்கக்கூடிய குரல்களை எல்லாம் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கு இல்லையா. எங்கேயோ பேசுகிற குரல் இங்கே கேட்கக்கூடியது. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம கையில் ஒரே ஒரு மொபைலில் வச்சுட்டு எங்கேயோ நடக்கிறதெல்லாம் பார்க்குறோம். எங்கேயோ 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடியவங்க அங்கேருந்து பேசினா அவங்கள நம்ம இங்கே நின்றுன்னு பார்க்குறோம். ஏற்கனவே யாரோ எதுலேயோ பதிவு பண்ணி வச்சதை இங்கே நம்ம கேட்குறோம். இதெல்லாம் வந்து சாத்தியமாயிருக்கு இன்றைக்கி அறிவியல் கண்டுபிடிப்புகளால். இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு வந்து முன்னோடியாக இருந்தது என்னென்னா, புராணங்களில் கொடுக்கப்பட்ட அங்கங்கே வந்து க்ளூஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து மனிதனுடைய ஆர்வத்தை தூண்டி அறிவை வந்து செயல்படுத்தி அறிவியல் ரீதியாக நிரூபிக்க ரொம்ப ஒரு உத்வேகமாக உற்சாகமாக ஊக்கமாக அமைஞ்சிருக்கும்னு கூட நமக்கு தோணுது. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, முத முதல்ல இந்த மாதிரி இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணுறோம். இந்த ரெக்கார்ட் பண்ணினதை வந்து நம்ம திரும்பி ரெட்ரீவ் பண்ணி திருப்பி நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து சாத்தியமாகுது இன்றைக்கி அறிவியல் கண்டுபிடிப்புகள்னால. ஆனால் முத முதல்ல இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டிங் ரெட்ரீவிங் எதில் வந்ததுன்னு வந்து நமக்கு வந்து கதைகள் மூலமாக தெரியுது தெரியுமா. முத முதல்ல பீஷ்மர் வந்து விஷ்ணுவுடைய விஸ்வரூப தரிசனத்தை பார்த்துட்டு விஷ்ணுவை வந்து சகசர நாமங்களால், 1000 நாமங்களால் விஷ்ணுவை வந்து துதிச்சு போற்றி வணங்குறாரு. அப்படி துதிச்சு போற்றி வணங்கி சரணாகதி அடையும் போது அந்த 1000 நாமங்களை வந்து அடடா நம்ம யாருமே குறிச்சிக்காம போயிட்டோமேன்னு சுற்றி இருந்த பஞ்சபாண்டவர்களும் சாக்ஷாத் கிருஷ்ணரும் திகச்சு நிற்கும் போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, சகாதேவனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ஸ்பட்டிக மாலை பீஷ்மருடைய அந்த அத்தனை 1000 நாமங்களுடைய உச்சரிப்பையும் ஒலியையும் உள்வாங்கி பதிஞ்சு வச்சிருக்கு, அதுலேருந்து நம்மளால் திரும்பவும் அதை வந்து வெளிக்கொண்டார முடியும் அப்படிங்கிற ஞானத்தை வந்து திருமால் வந்து கொடுத்ததா நம்ம ஒரு கதையின் மூலமாக அறிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போவே வந்து இந்த ரெக்கார்டிங் அப்புறமா ரிட்ரீவிங் இதெல்லாம் கூட வந்து பாசிபிளாக இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சின்ன கதை மூலமாக நமக்கு வந்து தெரிய வருது. அதனால் நம்ம புராணங்கள் வந்து நம்ம அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு அடிப்படையாக நிறைய இடங்களில் அமைஞ்சிருக்கு, நம்மளுடைய ஆர்வத்தை தோண்டி அறிவை வந்து செயல்பட வச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பெருமையாக சொல்லலாம். இது வந்து இது தசாவதாரத்தை பற்றி நான் படிக்க ஆரம்பித்தப்போ எனக்கு புரிஞ்ச விஷயங்கள், நான் படித்த விஷயங்கள் எல்லாத்தையும் தொகுத்து உங்களோட நான் இன்னைக்கு வந்து பகிர்ந்துக்கிறேன். ஒழிய இது வந்து கண்டிப்பாக கற்பனையினால் வந்த தகவல்கள் கிடையாது. இது ஒவ்வொன்றத்துக்கும் அடிப்படை வந்து ரொம்பவே ஆதாரமும் அடிப்படையும் ரொம்ப வலுவாக இருக்குது அப்படிங்கிறத பெருமையோடு நான் சமர்ப்பிக்கிறேன் எல்லார்கிட்டேயும்.
நான் சேகரித்த சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நான் உங்களோட பகிர்ந்துனேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த பதிவு மிகவும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நாங்கள் அடிக்கடி பதிவுகள் வெளியிடும்போது எங்களுடைய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வரும். நீங்கள் உடனே அதை பார்த்துட்டு உங்கள் அன்பையும் ஆதரவையும் எங்களுக்கு தெரிவிக்கலாம். வாழ்க வளமுடன். என்றும் என்றென்றும் ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். எல்லாரும் ஆரோக்கியம்தான் முக்கியமான விஷயம். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் முக்கியமாக கருதி வீட்டுக்குள்ளே பத்திரமா இருங்க. வாழ்க வளமுடன் என்றும் என்றென்றும்.